முக்கியமா. ஸோ அதை வைக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாரு, சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி இட்டாலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம எழுதுகிற சயின்டிஃபிக் நேம் ஒரு ஆர்கனைஸோட அறிவியல் எந்த மொழியில் இருக்கிறாங்க அப்படின்னா இட்டாலிஸ்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, லத்தீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது எல்லாமே நம்ம சப்ஜெக்டோட தாக்கம் எந்த மொழியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா லத்தீன் கிரேக் அந்த வேர்ட்ல தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு ஆர்கானிசம் சம்பந்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க, நானும் அதை பிடிச்சாங்க.
ஸ்பீஷியஸ் நம்ம சொல்ல வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெஜாரிட்டி யாருக்கு நிறைய வரும் பார்த்தா ஸ்பீஷியஸ் தான், ஸ்பீஷியஸ் நிறைய கன்ஃபியூஷன் வரும் அதுக்காக தான். ஓகே, ஸ்பீஷியஸ் நேம் இஸ் ஸ்ப்ரெட் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி அப்படிங்கறாங்க. இன் கேஸ் வரல பேர் வைக்கும்ல இயர் போன முல்ல ஒரே சேம் தரா இல்ல அந்த வருஷம் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால வேண்டாம் சரி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணா அப்படின்னா அப்ப அதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்காங்க. என்ன அப்படி பார்த்தா இந்த மாதிரி வேர்ட் அது பேக்ல எழுதி ஓகேவா. இப்போ பேர் ஜெனரலைஸ் பிளான்டாரம் அப்படிங்கிறாங்க.
சொல்றாரு ஸ்பீஷீஸ் இஸ் மார்ஃபாலஜிக்கல் சிமிலர் அப்படிங்கிறார். அதாவது மார்ஃபாலஜிக்கலா ஸ்பீஷீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் அரிசிங் ஃப்ரம் தி காமன் ஆன்சிஸ்டர். ஏன் அது ஒற்றுமையா இருக்கு பார்த்தா, அது யாருக்கு வெளில வந்திருக்கு அப்படின்னா, காமன் ஆன்சிஸ்டர் அது மூதாயத்துல இருந்தா வந்திருக்கு, மூதாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னோடிகள் சொல்லுவாங்க. இஸ் அரிசிங் ஃப்ரம் தி சவுண்டிங் ஷேர் ஆகி வந்திருக்கனால மார்ஃபாலஜா எப்படி இருப்பாங்க அவங்க, சிமிலரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? பட் இதுல என்ன விஷயம் பார்த்தா, மார்ஃபாலஜிலாம் ஸ்பீஷீஸ் சிமிலரா இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் கேரக்டரா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஷீ இஸ் நாட் ஐசோலேட்டடா இருப்பாங்க. ஸோ இந்த ஐசோலேட்டட் கேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க ஃபெர்டிலா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்டெரில் நேச்சுரலா இருப்பாங்க, ஒருத்தவங்க இனப்பெருக்கு திறன் உடையவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இனப்பெருக்கு திறன் அற்றவங்களா இருப்பாங்க. ஸோ அங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படியே பிளான் பண்ணி இருந்துச்சு யாரோடது அப்படின்றாங்க அப்படின்னா, ஜான் ரே. ஓகேவா? சர்வே சென்சஸ் எடுத்து
பிகினிங்ல முன்னாடி இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிளாசிக்கல் டாக்ஸானமி டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. கிளாசிக்கல் டாக்ஸானமி டூல் அப்படிம்பாங்க. கிளாசிக்கல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவாங்க. அதனால பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் அப்படிங்குவாங்க. அரிஸ்டாட்டில் இருந்த ஃபியூச்சர்ஸ்ல அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. நிறைய காலத்துல ஒரு ரப்பர் மாதிரி போட்டு அடிச்சு விட்டுருப்பாங்க, பட்டன் மாதிரி,
அது எதுக்காக அப்படின்னா மார்க்கடாக வச்சிருக்கு ஓகேவா. இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன், நம்ம எல்லாம் தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனை வரையறுத்து வச்சுக்கிறது. இதன் மூலியம் மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் கைட்னஸ் ஒரு சில பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே செக் பண்ணிப்பாங்க, அங்கே வைல்டு அனிமல்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்களால அங்கேயாச்சும் ஆபத்து இருக்கா, அவங்கள எப்படி கேப்சர் பண்ணலாம், இல்லை வேறாச்சும் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் என்டேஞ்சரஸ் இருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ஃபீல்டு கைட்னஸ், ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேனுவல் ஓகேவா, ஃபுல் கேதரிங் ஆன இன்ஃபர்மேஷனை வேணால் பண்ண ஒரு மேனுவலாக போட்டு வச்சுக்கிறது, ஒரு கையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதன் மூலிமா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டாக்ஸானிக் டூல்ஸ் அப்படிங்கிறாங்க